வெல்கம் டு ஏசிஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு திருக்குறள். 10ஆம் வகுப்பில் மொத்தம் 40 திருக்குறள் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் அதுலேருந்து முதல் 10 திருக்குறள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ திருக்குறள் பார்க்கலாம். முதல்ல ஒழுக்கமுடைமை அதிகாரத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. குறள் பாருங்கள். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இதற்கான பொருள் என்ன அப்படின்னா, ஒழுக்கம் எல்லாருக்கும் சிறப்பை தர்றதுனால அந்த ஒழுக்கத்தை வந்து நம்ம உயிரிலும் மேலானதாக பேணி காக்க வேண்டும் என்கிறார் வள்ளுவர். அடுத்த குறள் பாருங்க. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஒழுக்கமாக வாழும் எல்லாரும் மேன்மை அடைவர். அப்படி ஒழுக்கம் தவறுபவர் வந்து அடையக்கூடாத பழிகளை அடைவார் என்கிறார் வள்ளுவர். குறள் இன்னொரு வாட்டி பார்க்கலாம். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஒழுக்கமாய் வாழ்கிற எல்லாருமே வந்து மேன்மை அடைவாங்க. அந்த ஒழுக்கத்தை தவறுறவங்க வந்து அடையக்கூடாத பழிகளை அடைவர். அடுத்தது 3வது குறள் பாருங்கள். உலகத்தோடொட்டா ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். இதற்கான பொருள் என்ன அப்படின்னா, உலகத்தோடு ஒத்து வாழ கல்லாதவர் பல நூல்களை கற்றாராயினும் அறிவு இல்லாதவராக கருதப்படுவார் என்கிறார் வள்ளுவர். உலகத்தோடு ஒத்து வாழ கல்லாதவங்க வந்து பல நூல்களை வந்து கற்றிருந்தாலும் அவர்கள் அறிவு இல்லாதவராக கருதப்படுவார் என்கிறார் வள்ளுவர். அடுத்தது 4வது குறள் பார்க்கலாம். எப்பொருள் எத்தன்மையதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த பொருள் எந்த இயல்பினதாக தோன்றினாலும் அந்த பொருளின் உண்மை பொருளை காண்பதே அறிவாகும். அந்த பொருள் வந்து எந்த இயல்பாக இருந்தாலும் அந்த பொருளுடைய உண்மையான பொருளை காண்பது தான் அறிவு. எப்பொருள் எத்தன்மையதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அடுத்தது 5வது குறள் பாருங்கள். காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெடக்கெடும் நோய். அதாவது ஆசை சினம் அறியாமை, ஆசை சினம் அறியாமை, இந்த மூன்றும் வந்து நம்ம விட்டு அழிந்ததினால் அதனால் வர துன்பமும் அழிந்துவிடும் என்கிறார் வள்ளுவர். ஆசை சினம் அறியாமை என்ற மூன்றும் அழிந்தால் அவற்றால் வரும் துன்பமும் அழியும். அடுத்து 6வது குறள் பாருங்கள். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமராக்குழல். கிடைத்தற்கு அரிய பேர்களெல்லாம் பெரும்பேறு பெரியோரை போற்றி துணையாக்கி கொள்ளுதலாகும் என்கிறார் வள்ளுவர். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குழல். அடுத்தது 7வது குறள் பார்க்கலாம். 7வது குறள். இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். இதற்கான பொருள் என்ன அப்படின்னா, குற்றம் கண்டபோது இடித்து கூறும் பெரியோரை துணை கொள்ளாத பாதுகாப்பற்ற மன்னன் பகைவரின்றியும் தானே கெடுவான் அப்படின்றத இந்த குறளுக்கான விளக்கம். இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன், பெரியாரை துணையாக்கி கொள்ளாத பாதுகாப்பற்ற மன்னன் பகைவரின்றியும் தானே கெடுவான் என்கிறார் வள்ளுவர். இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். அடுத்த 8வது குறள் பார்க்கலாம். பல்லார் பகைக்கொழலின் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்க்கை விடல். பல்லார் பகைக்கொழலின் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்க்கை விடல். தான் ஒருவனாக நின்று பலரோடு பகை மேற்கொள்வதை காட்டிலும் பல மடங்கு தீமையானது தீமையை தருவது நற்பண்புடையோரின் நட்பை கைவிடுதலாகும் என்கிறார் வள்ளுவர். தான் ஒருவனாக நின்று பலரோடு சண்டை போடுறதை காட்டிலும் பல மடங்கு தீமையானதாக வள்ளுவர் எதை சொல்கிறார் அப்படின்னா, நல்ல பண்புடையோருடைய நட்பை கைவிடுவது தீமையானது என்கிறார் வள்ளுவர். அடுத்தது 9வது குறள் பாருங்கள். வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. ஆட்சி அதிகாரத்தை கொண்டுள்ள அரசன் தன் அதிகாரத்தை கொண்டு வரி விதிப்பது வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்ததற்கு நிகரானதும் என்கிறார் வள்ளுவர். வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. ஆட்சி அதிகாரத்தை கொண்டிருக்கிற அரசன் வந்து அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி வரி விதிக்கிறது எதுக்கு ஒப்பாகுமா அப்படின்னு சொன்னால், ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்கிறதுக்கு நிகரானதாக சொல்கிறாரு வள்ளுவர். வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. அடுத்தது 10வது குறள் பார்க்கலாம். நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடும் கெடும். தன் நாட்டில் நிகழும் நன்மை தீமைகளை வந்து ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து செய்யாத மன்னன் வந்து தன் நாட்டை நாள்தோறும் இழக்க நேரிடும் என்கிறார்
வள்ளுவர். நாட்டில் நடக்கிற நன்மை தீமைகளை வந்து ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து அந்த மன்னவன் வந்து செயல்படணும். அப்போ தான் வந்து நாடு நல்ல முறையில் செயல்படுத்த முடியும். இல்லைன்னா அந்த நாட்டை அவன் நாள்தோறும் இழக்க நேரிடுவான் என்பதுதான் இந்த குறளுக்கான பொருள். இதோடு வந்து இந்த முதல் 10 திருக்குறளுமே முடியுது. ரிமைனிங் இருக்கிற குறளை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.